துரை செந்தில்குமார் அடுத்த திரைப்படத்திற்காக லெஜண்ட் சரவணன் உடன் இணைந்து இருக்கிறார். தனது சரவணா ஸ்டோர்ஸ் கடை விளம்பரத்திற்காக முதலில் திரையில் தோன்றிய சரவணன் அண்ணாச்சி படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டினார். அதன்படி அவரது முதல் திரைப்படமாக ஜேடி ஜெலி இயக்கத்தில் கடந்த 2022 வெளியான படம் தி லெஜ். இந்த படத்தில் லெஜ் சரவணன், விவேக், நாசர், சுமன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருந்தார். இப்படம் எதிர்மறை விமர்சனங்களை பெற்றது. இது விமர்சன ரீதியாக வரவேற்பை பெறவில்லை. இதனால் தனது அடுத்த திரைப்படத்திற்காக காத்திருந்தார் சரவணன் அண்ணாச்சி. மிகப்பெரிய இயக்குனர் உடன் தான் அவர் இணைய வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்த நிலையில் தற்போது துரை செந்தில்குமாரை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். இதற்கான படப்பிடிப்பும் தற்போது தொடங்கியுள்ள நிலையில் திரைப்படத்திற்கான சரவணன் அண்ணாச்சியின் கிட்ட பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. துரை செந்தில்குமாரை பொறுத்தவரை அவர் இயக்கத்தில் சூரி, சசிகுமார் நடிப்பில் அண்மையில் வெளியான கருடன் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. 0.50 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. இந்நிலையில் லெஜண்ட் சரவணன், துரை செந்தில்குமார் இணையும் புதிய படத்தின் பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பான புகைப்படங்களை இயக்குனர் துரை செந்தில்குமார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இப்படத்தின் தலைப்பு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. படத்தில் லெஜண்ட் சரவணனின் தோற்றம் குறித்த புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. தாடி வைத்துக் கொண்டு டெரர் லுக்கில் அசத்துக்கிறார். இப்படத்துக்கு ஜிப்ரான் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. படத்தில் நடிக்க உள்ள நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த எந்த தகவலையும் படக்குழு வெளியிடவில்லை.